தோட்டத்துக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, அவரை தான் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், கருவேப்பிலை செடியில் ஒட்டிகிட்டு இருக்காரு. இதை மட்டும் நீங்கள் பார்க்க முட்டிங்கன்னா மொத்த செடிகளையும் நாஸ்தி பண்ணி முடிச்சிடும். எக்கச்சக்கமாக முட்டையும் விட்டு நம்ம செடியே வளர விடாமல் பண்ணி விட்ருவோம். பாருங்கள், க்ரீன் க்ரீன் சுத்தமாக அடையாளமே தெரியாது. இந்த பூச்சி புழுவெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதை எடுத்து கொண்டு போய் தண்ணியில் போட்டு கொண்டுறணும். இல்லைனா ஏன்னா அது இனப்பெருக்கம் செஞ்சு எக்கச்சக்கமான புழுக்களை உண்டாக்கி விட்ருவோம். அசைவே இல்லை பாருங்கள், அது அசைவே அசையாது. நம்ம செடியில் விட்டோம்னா மொத்த செடியும் தின்னு முடிச்சிடும். கொண்டு போய் ஒரு தண்ணிக்குள்ளே போட போகிறேன். மேக்ஸிமம் உங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு வாளியில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி பூச்சி புழுகள்லாம் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு கொண்டுருங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையில் பறிச்சு போட்டோம்னா அது வந்துட்டு சேஃப். நம்ம செடிங்களுக்கு நல்லா செக் பண்ணியிருக்கணும். ஏன்னா எங்கேனாச்சும் கூடு வச்சுருக்கோங்க பார்த்தீங்களா, புழு கூடுகள் புழு முட்டையெல்லாம் இருக்கிற இலையெல்லாம் பார்த்து நம்ம பறிச்சு கொண்டு போயிட்டு வெளியில் தூரமாக வீசிடணும். இல்லைனா தண்ணியில் போட்டு கொண்டுறணும். இதை வந்துட்டு நிறைய வகையில் கண்ட்ரோல் பண்ணலாம். முக்கியமாக அந்த வேப்பெண்ணெயை வந்துட்டு சோப்போடு கரைச்சி ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்.